தமிழ்நாட்டில் நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் பணிகளுக்கு நூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் என சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீது உரையாற்றிய அமைச்சர் திரு ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை சார்ந்த பனிரண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா தேவாலய பகுதி சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை பகுதி திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி மற்றும் தெற்கு கள்ளிக்குளம் தேவாலய பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஆகிய வழிபாட்டு சுற்றுலா தலங்களில் எட்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் கடற்கரை மாவட்டங்களான ராமநாதபுரத்தில் உள்ள தொண்டி கடற்கரை கன்னியாகுமரியில் சங்குத்துறை சொத்தவிலை கடற்பகுதி சூரிய காட்சி முனை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதிகளில் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறிய அவர் தமிழ்நாட்டில் நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் பணிகளுக்கு நூறு கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் தமிழ்நாடு சுற்றுலா பயணச்சந்தை ஒரு கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்